அண்ணா கவனிடா கண்ணா, நான் ரூபி தர்சா டீச்சர் பேசுறேன். கொஞ்சம் நிறைய ஒன் மார்க் நீங்க அட்டன் பண்ண வேண்டியிருக்கு கண்ணு. வெறும் கணக்கை மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சாம்பிள்காக புக்கை எப்படி ரீட் பண்ணணும், அதுக்குள்ள எப்படி ஒன் மார்க் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் படிக்கணும்ன்றதுக்காக ஒரு ட்ரையல் வீடியோ பாருங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சரியா? இருந்துச்சுன்னா மற்ற சாப்டர்ஸ்க்கும் நம்ம இப்படி பண்ணலாம். நிகழ்த்தகவு, நிகழ்த்தகவுன்னா முதல் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதாவது என்னன்னா கண்ணு, உறுதியற்ற பண்புகளை கொண்ட நிகழ்ச்சி. நம்மளால வந்து ஒரு முடிவு தெரிஞ்சுக்க முடியாத நேரம். இன்னொன்னு இன்னும் சொல்ல போனா என்னன்னா, ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பு நிலையை கண்டுபிடிக்கிறது. ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பு நிலை, இல்லாட்டி என்ன சொல்லலாம், ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பு கூறு, ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான சாத்திய கூறு. நம்மளால அதை வந்து உறுதியிட்டு சொல்ல முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை உறுதியிட்டு சொல்ல முடியாது. அப்ப நிகழ்த்தகவு அப்படின்றதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு காயினை வந்து நம்ம சுண்டி விடுறோம், ஒரு நாணயத்தை நம்ம சுண்டி விடுறோம், காயினை டாஸ் பண்றோம். பூவா தலையா, பூ உழுவுது தலை உழுவுதுன்னு சொல்றோம். நம்மளால ஒரு உறுதியா சொல்ல முடியுமா? அது ஒரு பை சான்ஸா வேணா நமக்கு சாதகமான விளைவு வர வாய்ப்பு இருக்குது. ஆனா அறுதியிட்டு கூற முடியுமா? இல்ல, இப்ப கண்டிப்பா பூ தான் விழுவோம், ஹெட்டு தான் விழுவோம், டெய்ல் தான் விழுவும் சொல்ல முடியுமா? உறுதியிட்டு அறுதியிட்டு நம்மளால கூற முடியாது. அதுதான் அந்த சமயத்துக்கு என்னன்னா, இந்த நிகழ்த்தகவு அப்படின்றது பயன்படுது. எப்படின்னா, சாதகமான விளைவுகளுக்கும் சாத்தியமான மொத்த விளைவுகளுக்கும் உள்ள ஒரு விகிதம். வேணும்னா எழுதிக்கும், நைன்த்ல இது படிச்சிருக்கிறீங்க நீங்க. சாதகமான விளைவுகளுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். சாதகமான விளைவு, நான் இப்ப என்ன சொன்ன, ஒரு காயினை டாஸ் பண்ணா தலை உழுவணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அது சாதகமான விளைவு. அடுத்தது என்னது, சாத்தியமான மொத்த விளைவுகளுக்கும் உள்ள ஒரு விகிதம். புரியுதுங்களா? அப்ப சாத்தியமான மொத்த விளைவுனா என்னது, தலை பூவு ரெண்டுமே. அப்ப ஹெட்டு டெய்ல், அதுல சாத்தியமான மொத்த விளைவு ரெண்டு. ஆனா அதுல சாதகம் என்ன கேக்குற, ஒண்ணு. அப்ப என்ன அர்த்தம், எப்படி விகிதம் நம்ம கொடுப்போம், 1/2. இதுதான் இதுதான் நிகழ்தகவு அப்படின்றது. சரியா டாக்கண்ணா? இப்ப நிகழ்தகவுன்னா என்ன அப்படின்றது ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சா? டக்குன்னு சொல்லிடுவியா? நிகழ்தகவுன்றது ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பு நிலை, சாத்திய கூறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது என்னது, உறுதியற்ற பண்புகளை கொண்ட நிகழ்வுகளை எந்த கருத்தின் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், நிகழ்த்தகவின் மூலம். எது உறுதியற்ற பண்புகளை கொண்ட நிகழ்வுகள். அடுத்தது சமவாய்ப்பு சோதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமவாய்ப்பு சோதனைனா என்ன, நல்லா கவனிங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பகடை. பகடைக்கு எத்தனை பக்கம் டிக்கண்ணு, 6 பக்கம். ஒரு பகடையை உருட்டுதல், அல்ல ஒரு நாணயத்தை சுண்டுதல், இல்ல ஒரு பானையில வந்து பந்து, ஒரு 5 பந்து போட்டிருக்கோம்னா, இப்ப 2 ப்ளூ பந்து போட்டிருக்கோம், ஒரு 3 சிவப்பு பந்து போட்டிருக்கோம்னா, அதுல இருந்து ப்ளூ பந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு. இது மாதிரி மிகச்சரியான முடிவுகளை நாம் முன்கூட்டியே கணிக்க இயலாத சோதனை தான் என்னது, சமவாய்ப்பு சோதனைகள். இதுல வந்து வாய்ப்பு கொடுக்கிறோம். புரியுதுங்களா? இது என்னது, சம வாய்ப்பு சோதனைகள். இதுல பாருங்க, ரெண்டு இருக்குது, மொத்த வாய்ப்புகள் அறியப்படும். இதுல என்னது, மொத்த வாய்ப்புகள் அறியப்படும், குறிப்பிட்ட வாய்ப்புகள் அறியப்படாது. மொத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இதுல. புரியுதுங்களா? மொத்தமான சான்ஸ். இப்ப காயின் அப்படின்னா என்னது, ஒரு நாணயத்தை சுண்டும் போது அதனுடைய மொத்த வாய்ப்புகள் எத்தனை, 2, தலை பூ. ஒரு பகடையை உருட்டும் போது என்னது, 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 மொத்த, ஆனா குறிப்பிட்ட வாய்ப்புகள் அறியப்படாது. நிகழ்த்தகவை வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான ஒரு நிகழ்த்தகவு நம்மளால சொல்ல முடியும். ரைட்டுங்களா? அதனால குறிப்பிட்ட வாய்ப்புகள் அறியப்படாது. அதனால இது வந்து 1 மார்க்ல கேட்கும் போது நீங்க கரெக்டா எழுதணும். 1 மார்க்குக்காக தான் மிஸ் இப்ப இதை இப்படி நடத்துறேனே, நல்லா தெரிஞ்சுக்க. இப்ப ஒரு நாணயத்தை சுண்டுதல் சம வாய்ப்பு சோதனையான்னு கேட்டா ஆமான்னு சொல்ல தெரியணும். 52 சீட்டுகள் கொண்ட சீட்டு கட்டியில் இருந்து ஒரு சீட்டை தேர்ந்தெடுத்தல், அப்ப மொத்த வாய்ப்புகள் அறியப்படும், 52 சீட்டு. புரியுதுங்களா? அடுத்தது கூறுவெளி. அடுத்தது என்னடி கண்ணு,
கூறுவெளி. கூறுவெளி அப்படின்றது என்னன்னு பாருங்க. அதான் இப்ப சொன்னேன்ல ஏற்கனவே, என்ன அது நிகழ்தகவுக்கு என்ன சொன்னேன், சாதகமான விளைவுகளுக்கும் சாத்தியமான மொத்த விளைவுகளுக்கும் உள்ள ஒரு விகிதம்னு சொன்னா. அப்ப அந்த சாத்தியமான விளைவுகளினுடைய தொகுப்பு தான் என்னது, கூறுவெளி. கூறுவெளினா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ல தெரியணும். கூறுவெளினா என்னது நமக்கு, சாத்தியமான விளைவுகளின் தொகுப்பு. சரியாடி கண்ணு, சாத்தியமான விளைவுகளினுடைய தொகுப்பு இதுதான். ரைட்டுங்களா அடிக்கண்ண, சாத்தியமான விளைவுகளினுடைய தொகுப்பு. அதை எப்படி நம்ம குறிக்கிறோம், எஸ் அப்படின்னு குறிக்கிறோம். அதை எப்படி குறிக்கிறோம் நம்ம, எஸ். அதனால கூறு வெளினா மறப்பியா, சொல்லிருவியா, என்னன்னு சொல்லுவ, சாத்தியமான விளைவுகள். மிஸ் சொல்லும் போதே கூடவே படிச்சிரு. அடுத்தது இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்க, என்னது, அனைத்து. அனைத்து சாத்தியமான விளைவுகளின் தொகுப்பு. என்னடி கண்ணு, அனைத்து சாத்தியமான விளைவுகளினுடைய தொகுப்பு கூறுவெளி. திரும்ப மனசுல நல்லா பதிஞ்சிருச்சா, அதை எந்த எழுத்தால குறிப்பிடுறோம், எஸ் என்ற எழுத்தால குறிப்பிடுறோம். சரியாடி கண்ணு, எஸ் என்ற எடுத்துக்காட்டு சொல்லலாம். என்னது, ஒரு பகடையை உருட்டும் பொழுது அதனுடைய முகமதிப்புகள், அப்ப அதனுடைய கூறுவெளி என்ன, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, மொத்த வாய்ப்புகள் இது. சரியாடி கண்ணு, அப்ப என்னது கூறுவெளினா என்ன சொல்லு பாக்கலாம், அனைத்து சாத்தியமான விளைவுகளின் தொகுப்பு. ரொம்ப முடியல, ரொம்ப மறந்துருச்சு அப்படின்னா அனைத்து விளைவுகள், அவ்வளவுதான். அனைத்து விளைவுகள் ஏன் சாத்தியன்றாங்கன்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு பாசிபிலிட்டி இருக்குது, ஒவ்வொரு சாத்தியக்கூறு இருக்கும். இப்ப நாணயத்தை சுண்டும் போது தலைப்பூ விழுவதற்கான சாத்தியக்கூறு, பகடையை உருட்டும் பொழுது அந்த பக்கத்தில் உள்ள எங்கள் விழுவதற்கான சாத்தியம். அதனாலதான் அந்த சாத்தியமான அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்கிறாங்க. புரியுதாடி கண்ணு, ஏன் அப்படி சொல்றாங்கன்ட்டு. இப்ப நாணயமா இருந்தா என்ன சொல்லுவீங்க, நாணயம் அப்படின்னா என்ன சொல்லலாம், எஸ் ஈக்குவல் டு ஹெச் கமா டி. புரியுதுங்களா, ஹெச் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், எஸ் ஈக்குவல் டு ஹெச் கமா டி, தலை கமா பூ அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா, அதெல்லாம் கொஞ்சம் எழுதும் போது இந்த சாப்ட்வேர்ல என்னால எழுதி காட்ட முடியல, அதனால இது மட்டும் சொல்லிட்டேன். கூறுவெளின்றது ஞாபகம் வருமா, சமவாய்ப்பு சோதனையில என்ன ரெண்டு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, மொத்த வாய்ப்புகள் அறியப்படும், குறிப்பிட்ட வாய்ப்புகள் அறியப்படாதுன்றது தெரியுமா. அடுத்த நிகழ்த்தகவுன்றது என்னன்னு சொன்ன, சாதகமான விளைவுகளுக்கும் சாத்தியமான மொத்த விளைவுகளுக்கும் உள்ள ஒரு விகிதம் தான் என்னது, நிகழ்த்தகவு. அடுத்தது இப்ப கூறுவெளி சொல்லிட்டோம், அடுத்தது கூறு புள்ளி. கூறு புள்ளின்றது என்னன்னா, ஒவ்வொரு உறுப்பும். இதுதாண்டி கண்ணு, ஒவ்வொரு உறுப்பும், எதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும், ஒரு கூறு வெளியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும். ரொம்ப அப்படியே ரீகால் பண்ணிட்டே வரணும் நம்ம. புரியுதாடா கண்ணா, முதல்ல என்ன சொன்னா, அனைத்து சாத்தியமான விளைவுகள், அனைத்து அனைத்து சாத்தியமான விளைவுகளின் தொகுப்பு. அப்ப இதுக்குள்ள உறுப்புகள் இருந்துச்சா இல்லையா, அப்ப எதில உள்ள உறுப்புகள், கூறு வெளியில் உள்ள, ஒரு கூறு வெளியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கூறு புள்ளி. கண்ணு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ, முழுசா உன்னால எழுத முடியலன்னா கூட அப்ஜெக்டிவ் டைப்புக்கு இந்த உறுப்புன்ற வார்த்தை இருந்தா போதும். சாதகமான விளைவுகள் அப்படி அனைத்து சாதகமான விளைவுகள் இருந்தா போதும், அப்ப உன்னால அப்ஜெக்டிவ் டைப்ல ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் டெஃபினேஷனா கேட்கும்போது திரும்ப திரும்ப ரீகால் பண்ணினா வந்துரும் டிகண்ணு. உறுப்பு, ஒவ்வொரு உறுப்பும் என்னது, கூறு புள்ளி. ரைட்டா டிகண்ணு. அடுத்தது மர வரைபடம். அடுத்து என்னடி, மர வரைபடம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் அனைத்து சாத்தியமான விளைவுகளையும் மர வரைபடம் மூலம் எளிதாக வெளிப்படுத்தலாம். இப்ப பாருங்க, இப்ப பகடையா, பகடையினுடைய விளைவுகள் எத்தனை விளைவுகள் நம்ம சொன்னோம், கூறுவெளி என்ன சொன்னோம், ஆறு. அப்ப மர வரைபடம் வரைஞ்சிட்டாங்களா, இதான் மர வரைபடம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நாணயம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு நாணயம் போது அதனுடைய கூறுவெளி என்னது, ஹெச்சு டெயில். இரண்டு நாணயங்கள் அப்படின்னா மறுபடி இந்த ஹெட்டுக்கு ஒரு ஹெட்டு டெயில், இந்த டெயிலுக்கு ஒரு ஹெட்டு டெயில். அப்ப அதனுடைய கூறுவெளி என்ன, ஹெட்டு டெயில், ஹெட்டு டெயில். புரியுதுங்களா, அப்ப இது உறுப்புகள், ஒவ்வொன்றும் என்ன, அது உறுப்புகள். மர வரைபடம் அப்படின்னா என்னன்னு தெரியுதா, புரியுதா, சாத்தியமான விளைவுகளை, சாத்தியமான விளைவுகளையும் மர வரைபடம் மூலம் வெளிப்படுத்தலாம். அப்ப அனைத்து சாத்தியமான விளைவுகளையும் மர வரைபடம், எதை, கூறு வெளியை. பார்த்துக்கோ,
எவ்வளவு அழகா இதுல வருதுன்னு. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கூறு வெளியே மர வரைபடம் மூலம் வெளிப்படுத்தலாம். அதுதான் அழகா இங்க கொடுத்துட்டாங்க, அனைத்து சாத்தியமான விளைவுகளையும். அப்ப இந்த இடத்துல என்ன வார்த்தையை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்? கூறு வெளியை. கூறு வெளியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் என்ன? கூறு புள்ளி. ரீகால் பண்ணிக்கிட்டே வா. அதே மாதிரி படிக்கும் போது என்ன பண்ணு? ரீகால் பண்ணு. என்ன படிச்சோம்? முதல் நிகழ்த்தகவுனா என்னன்னு படிச்சோம். நிகழ்த்தகவுனா என்னன்னு படிச்சோம். நம்ம என்னது? நிகழ வாய்ப்புள்ள ஒன்று, அதாவது ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பு நிலை. அடுத்தது சாதகமான விளைவுகளுக்கும் சாத்தியமான விளைவுகளுக்கும் உள்ள ஒரு விகிதம். புரியுதா? சமவாய்ப்பு சோதனைக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு சொன்னோம்? நாணயத்தை சுண்டுதல், பகடையை உருட்டுதல், 52 சீட்டுக்கட்டுகளில் உள்ள சீட்டுகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டை எடுத்தல். புரியுதுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? அது மாதிரி கூறுவெளி, அனைத்து சாதகமான விளைவுகளையும் கொண்டது கூறுவெளி. பாருங்க, அனைத்து சாதகமான விளைவுகளின் தொகுப்பு கூறுவெளி. கூறுவெளியில் உள்ள ஒரு கூறுவெளியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கூறு புள்ளி. கூறுவெளியை நாம் வரைபடம் மூலம் எளிதாக வெளிப்படுத்தலாம். சரியாடா கண்ணா? இதெல்லாம் புரியுதா புரியலையா உங்களுக்கு? அடுத்தது இங்க பாருங்க, நிகழ்ச்சி. நிகழ்ச்சின்றது என்ன? ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கும் எல்லாம் ஒரு சமவாய்ப்பு சோதனை தான் இதுல. அதனால அது அப்புறமேட்டுக்கு நமக்கு இதுதான். ஒவ்வொரு விளைவும் நிகழ்ச்சி என்கிறோம். இதுதான் ஒவ்வொரு விளைவும். நம்ம சொன்னோம்ல உறுப்பு என்னன்னு சொன்னா கூறு புள்ளின்னு சொன்னோம். ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு கூறு புள்ளின்னு சொன்னோம். ஆனா இதுல விளைவு, விளைவுன்றது ஏங்கன்னு விளைவுன்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல சொல்லுங்க பாக்கலாம், ஏன் விளைவுன்னு சொல்றோம்? நம்ம என்ன கேட்கிறோமோ அது நடந்தா அது நிகழ்ச்சி. இப்ப ஒரு நாணயத்தை சுண்டுதல்ல, புரியுதுங்களா, ஒவ்வொரு விளைவு நடக்குது நமக்கு. தலை விழுவுது, பூ விழுவுது, புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு விளைவும் நிகழ்ச்சி. அப்ப நம்ம கேட்கக்கூடிய நிகழ்ச்சின்னு அதுல வரும். ஆனா கூறு புள்ளியில அப்படி கிடையாது. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே என்னது? கூறு புள்ளி. ஆனா நிகழ்ச்சியில அப்படி இல்லை. ஒவ்வொரு விளைவும் நிகழ்ச்சி தான். ஆனா அது என்னவா இருக்கும் பாருங்க. இங்க அதான் கொடுத்துட்டாங்க, கூறு வெளியின் உட்கணமாக இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப ஒரு நாணயத்தை சுண்டும் போது தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு போது நீ என்ன சொல்லுவ? ஏ ஈக்குவல் டு தலை விழுவதற்கான நிகழ்ச்சி என்க அப்படின்னு சொல்றியா? அப்ப அந்த இடத்துல என்ன விளைவு? தலை விழுவதற்கான நிகழ்ச்சி. அப்ப அது எதனுடைய உட்கணம்? அந்த கூறு வெளியினுடைய உட்கணம். அது புரியுதா அடிக்கணும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்? ரைட். அதனால நிகழ்ச்சி கூறு வெளியின் உட்கணம். புரியுதா? கூறு புள்ளின்றது என்னது? ஒவ்வொரு உறுப்பும், ஒரு கூறு வெளியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கூறு புள்ளி. இதுல என்னது? சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கும் ஒவ்வொரு விளைவும் நிகழ்ச்சி என்கிறோம். எனவே ஒரு நிகழ்ச்சி கூறு வெளியின் உட்கணமாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சி கூறு வெளியின் உட்கணமாக இருக்கும். சரியா டிக்கண்ணு? அடுத்தது அதான் பாருங்க, இரண்டு நாணயங்களை சுண்டும் போது இரண்டு தலைகளாக கிடைக்கப் பெறுவது ஒரு நிகழ்ச்சி. அதனாலதான் உட்கணம்னு சொன்னாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது முயற்சி. முயற்சின்றது என்ன? ஒரு சோதனையை ஒரு முறை செய்வது. அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. ஒரு ஒரு முயற்சி செய்யறோம். ஒரு சோதனையை ஒரு முறை செய்வது. புரியுதாடிக்கண்ணு? ஒரு சோதனையை என்ன பண்றது? ஒரு முறை செய்யுது. இப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு பகடையை உருட்டுவோம், ஒரு நாணயத்தை சுண்டுவோம். ரைட்டா ரைட் இல்லையா? இல்ல இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். என்னது? ஒன்றுக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளை தரக்கூடிய செயல். அது வேண்டாம், அதை விட இதுதான் ஈஸி. ஒரு சோதனையை ஒரு முறை செய்வது முயற்சி. முயற்சினாலே என்னது? ட்ரை பண்றோம். அப்ப ட்ரைன்றது என்னது? ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம்ன்றோம்ல, அதுக்கு பதிலாக இது ஒரு தடவை தான். இது ஃபர்ஸ்ட் தடவை, செகண்ட் தடவை, தேர்ட் தடவை எல்லாம் கிடையாது. ஒரு நாணயத்தை சுண்டினோம்னா அதுல என்ன உழுது? அப்ப ஒரு சோதனையை எத்தனை முறை செய்வது? ஒரு முறை செய்வது. ஆனா அதுல வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கலாம்? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகள் வரலாம். ஏன்னா அனைத்து சாதகமான விளைவுகளை கொண்டதுதான் என்னது? கூறுவெளி. அதனால அதை வச்சு இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க, இப்படி நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா புரிஞ்சுக்கணும் நீ. புரியுதா? முயற்சியில என்ன வரும்? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளை தரக்கூடிய செயல் தான் என்னது? முயற்சி. புரியுதுங்களா? ஒரு கூறு வெளியை உருவாக்கக்கூடியது, ஒரு கூறு வெளியை உருவாக்கக்கூடிய ஒரு செயல், வேற ஒண்ணும் கிடையாது. இல்லாட்டி ஒரு சோதனையை ஒரு முறை செய்வது அப்படின்னு வச்சுக்கணும். சரியா டிக்கண்ண? அடுத்த அதே மாதிரி பாரு, ஒரு நாணயத்தை மூன்று முறை சுண்டும் போது ஒவ்வொரு முறை சுண்டுதலும் ஒரு முயற்சி ஆகும். ஒவ்வொரு முறை சுண்டும் போது ஒரு முயற்சி ஆகும். அப்ப அதனுடைய கூறுவெளி என்ன வரும் நமக்கு? 2 × 3 = 8 வரும். அதுதான் நான் சொன்னேன், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளை தரக்கூடிய செயல்.
புரியுதுங்களா? ஏன் அந்த வார்த்தையை சொன்னானே, இது 9th ல படிச்சிருக்கீங்க, எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. சரியா டிக்கண்ண? இப்ப இதுவரைக்கும் நல்லா புரிஞ்சுதா? அடுத்தது இதெல்லாம் அடுத்த வீடியோல பாக்கலாம் நம்ம, சரியா? ஏன்னா இதுல வந்து இது டைம் ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன படிச்சீங்க? நிகழ்தகவு. ஃபர்ஸ்ட் என்னடி கண்ணு படிச்சீங்க? நிகழ்தகவு. நிகழ்தகவுனா என்னன்னு படிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன படிச்சீங்க? சமவாய்ப்பு சோதனை. எதெல்லாம் சமவாய்ப்பு சோதனைன்னு எடுத்து பார்த்தோம். அந்த சமவாய்ப்பு சோதனையில ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அந்த ரெண்டு ஆப்ஷனையும் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கூறுவெளி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கூறு புள்ளி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? மர வரைபடம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம கடைசியா? நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கும் கூறு புள்ளிக்கும் வித்தியாசம் சொல்லி கொடுத்தேன். இது வந்து கூறுவெளியின் உட்கணம். ஒவ்வொரு விளைவும் நிகழ்ச்சி. அடுத்தது முயற்சி. நிகழ்ச்சி முயற்சி. ஒரு சோதனையை ஒரு முறை செய்வது முயற்சி. அதோட இன்னொரு வார்த்தை என்ன சேர்ந்துக்கணும்? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளை தரக்கூடிய செயல் முயற்சி. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லயும் நடத்தலாமா அப்படின்றத நீங்க தான் எனக்கு ஒப்பீனியன் சொல்லணும். நல்லா கவனி. திரும்ப திரும்ப என் வீடியோ ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு நீ புக் எடுத்து இது மாதிரி அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். இதை என்ன பண்ணணும்? நீங்க அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். சரியா? புரியுதா புரியலையா? கண்டிப்பா படிக்கணும் கண்ணா. கவனி. அதே மாதிரி இது இதை விட்டுருக்கணும். ஒரு குறிப்பிட்ட விளைவை கணிக்க முடியாமல் இருக்கும் ஒரு சோதனையை என்ன சோதனைன்னு சொல்லலாம்? சமவாய்ப்பு சோதனை. என்ன சோதனை? சமவாய்ப்பு சோதனை. இங்க பாருங்க, இங்க இருந்துச்சுல்ல சமவாய்ப்பு சோதனை, அதுதான். அதனால இதை எழுதிக்கோங்க. இங்க ஒரு குறிப்பிட்ட விளைவை கணிக்க முடியாமல் இருக்கும் ஒரு சோதனையை சமவாய்ப்பு சோதனை என்போம். இந்த முன்னேற்ற சோதனையில எழுதிக்கோ. அடுத்து அனைத்து சாத்தியமான கூறுகளின் தொகுப்பையும் டேஷ் என அழைக்கிறோம், கூறுவெளி என அழைக்கிறோம். அனைத்து சாத்தியமான கூறுகளின் தொகுப்பை என்னன்னு அழைப்போம் நம்ம? கூறுவெளி என அழைப்போம். கரெக்டாடா கண்ணா? அதனால இந்த ரெண்டையும் குறிச்சுக்கோங்க. சரியா? எது ரெண்டையும்? ஒரு குறிப்பிட்ட விளைவை கணிக்க முடியாமல் இருக்கும் ஒரு சோதனையை சமவாய்ப்பு சோதனை என்போம். அனைத்து சாத்தியமான கூறுகளின் தொகுப்பையும் டாஷ் என அழைக்கிறோம், கூறுவெளி என அழைக்கிறோம். அதே மாதிரி நிகழ்தகவுக்கு எழுதிக்கோ வேணும்னா, ரைட்டா? ஏன்னா அது புக்ல கொஞ்சம் இல்ல, அதை ரெஃபர் பண்ணி மிஸ் எடுத்தது, அதனால அதை கொஞ்சம் எழுதிக்கோங்க. ஆனா 9th புக்ல இருக்குது அந்த டெபினிஷன், வேணுன்றவங்க எழுதிக்கோங்க. சாதகமான விளைவுகளுக்கும் சாத்தியமான மொத்த விளைவுகளுக்கும் உள்ள விகிதம் என்னது? நிகழ்தகவு. அது கடைசியா ஃபார்முலா படிப்பீங்க. கடைசியா என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்றத படிப்பீங்க. இல்ல அப்படின்னா ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பு நிலை, சாத்தியக்கூறு, வாய்ப்பு கூறு, நிகழ்வதற்கான வாய்ப்புள்ள ஒன்று, இது அறியறதுக்காக பயன்படுறது. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூ கண்ணு. என்ன எதுன்னு கண்டிப்பா சொல்லணும், அப்பதான் அடுத்த சாப்டர்ஸ்க்கு மறுபடியும் அடுத்த இதனுடைய தொடர்ச்சியான இந்த கண்டென்ட்டை நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? தேங்க்யூ தேங்க்யூ.